தமிழோட அருமை இதுக்கப்புறம் தான் கோதைக்கு புரிய போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. வசு கிட்ட கார்த்திக் சொல்றாரு, இந்த அண்ணன் எப்படி மாறுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்க சொல்லுவோம். கார்த்திக் நீ பேசாத, உன் அண்ணன் மேல நீ கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்கவே இல்ல. சரஸ்வதி கூட அவ்வளவு நம்பிக்கையா பேசினாங்கடா டே, அவர் உன்னோட கூட பிறந்த அண்ணன், 25 வருஷமா ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க, எனக்கே தமிழ் மாமா நல்லவர் அப்படிங்க மாதிரி தெரிய வருது, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி கேட்கவும் ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்துருது. இன்னொரு பக்கம் பார்த்தா அர்ஜுன் கண்முழிச்சுறாரு, அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் பேசுறாங்க, இந்த தமிழ் இப்படிலாம் பண்ணுவோம் அப்படி நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படி மாதிரி சொல்லுவோம். அது எல்லாமே என்னோட பிளான் தான், இப்போ நான் நினைச்ச மாதிரி இந்த தமிழ் வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன், சீக்கிரமே மத்த எல்லாரும் பார்த்தா வெளியே அனுப்புவேன், அந்த கம்பெனி எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரகலாவுக்கு விஷயம் தெரிய வரும், சந்திரகலா கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க, இது எல்லாமே அர்ஜுனோட வேலை தான், கண்டிப்பா அவன் இந்த பதவி காண்டி தான் எல்லாமே பண்ணிருக்கான், தமிழ் சரஸ்வதி அந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படி மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம அந்த கோத குடும்பம் அழியணும், நம்ம மாப்பிளைக்கு பொண்ணுக்கு தான் அந்த சொத்து எல்லாமே வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க.